அனைவருக்கும் வணக்கம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. எல்லாரும் பகவத்கீதை வகுப்பு மனம் திறக்கிறார் வாசுதேவ கிருஷ்ணர் வகுப்பில் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. மேம், அடுத்த ஸ்லோகம் 3.38 ஸ்லோகத்துடைய விளக்கம் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு 3.37 நம்ம பார்த்துடலாம், அப்புறம் 38 போகலாம். வரிசையாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இன்றைக்கி 3.37, இது எதனால் இந்த பதில் வந்து பகவான் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்குறார். என்ன கேள்வி கேட்குறாருன்னா, ஏன் ஒரு மனிதன் பாவத்தை செய்கின்றான்? ஸோ அது வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். பாபம் சரதி பூருஷக, ஏன் ஒரு மனிதன் பாவத்தை செய்கின்றான்? அனிச்சன் அப்பி வார்ஷ்ணய பலாத்தீவ நியோஜிதக, வேண்டான்னு சொல்லி இருந்தாலும் பலாத்தீவ நியோஜிதக, ஏ பலாத்காரமாக ஒருவன் வந்து பாவ செயலில் ஈடுபடணும், அதுக்கான காரணம் எனக்கு விளக்கி சொல்லுங்க. யாருக்குமே அனிச்சன் அப்படின்னா யாருக்குமே விருப்பம் இல்லை, பாவ செய்யலான்னு சொல்லி யாருக்குமே விருப்பம் இல்லை, இருந்தும் ஏன் ஒரு மனிதன் பாவத்தை செய்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறார். ஸோ இதுக்கு வந்து கிருஷ்ணர் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கல. எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் லைன்கான வரிக்கான ஒரு மீனிங் மட்டும் நான் கிளாஸில் ஜூம் கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைய வகுப்புக்கு வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்னா, பகவான் சொல்கிறாரு, ஸ்ரீ பகவானு வாச்ச காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவ மகாஷனோ மகா பாப்மா வித்யேனம் இஹ வைரினம் வித்யேனம் இஹ வைரினம். ரொம்ப அழகாக சொல்கிறார், வைரினம் எதிரி யார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன் பாவது செய்கிற, தெரிஞ்சே ஏன் ஒருத்த பாவம் செய்கிறான், விருப்பமே இல்லாமல் ஏன் செய்கிறான் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார், காம ஏஷ குரோத ஏஷ, காமக ஏஷக குரோதக ஏஷக பகவான் சொல்கிறார். அதுக்கு காரணம் ஆசை தான், தேவையில்லாத ஆசை ஒரு மனிதனுக்குள்ளே வரும்பொழுது அவன் பாவத்தை செய்கின்றான் அப்படிங்கிறார். ரொம்ப குவைட் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறாரு. அதாவது வந்து ஆட்டோமேட்டிக்காக கோபங்கிறது வந்துருமா, அதாவது ஆசை இருக்கும் பொழுதே ஏஷக குரோதக, குரோதமும் ஆட்டோமேட்டிக்காக வந்துருமா. அவன் கோவம் ஏன் வந்துச்சுன்னு சொல்லி நம்ம பெருசாக அனலைஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. யாருக்கு இல்லாத யாருக்கோ கோவம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் அவனுக்கு ஆசை நிறைவேறாமல் இருந்திருக்கும். ஸோ ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது. ஸோ பகவான் சொல்கிறாரு, அது எதனால் வருதுன்னா, உனக்கு குரோதம் உன்னோட ஆசையை நிறைவேறாமல் போகிறதுனால தான். ஸோ நம்ம வந்து நம்ம வீட்டு குழந்தைங்க படிக்கலங்கும் போது ஒரி பண்ணுறோம், பக்கத்து வீட்டு குழந்தை வந்து படிக்கலன்னா ஒரி பண்ணுறது இல்லை. பக்கத்து வீட்டு குழந்தை அதிக மார்க்ஸ் வாங்கும்போது இங்கே நமக்கு தெரியாமல் நம்மளே அறியாமையே நம்மளோட மனசு வந்து கோவத்துக்கு போகுது, நம்ம குழந்தையை நினச்சி நினச்சி கோவத்துக்கு போகுது. ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி நம்ம குழந்தை இல்லை, நம்ம ஆசையை நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆசை இருக்கும்போதே பக்கத்தில் என்ன வந்துடும், குரோதம், குரோதம்னா என்னது, கோபமானது வந்துடும் அப்படிங்கிற ரொம்ப அழகாக சொல்கிறார் கிருஷ்ணர். இன்னும் எவ்வளோ அழகாக விளக்குனார் விளக்கி சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் எங்கிருந்துங்க வருது, இந்த கோபம் எங்கிருந்துங்க வருது? ஸோ பகவான் சொல்கிறார், இது எல்லாமே ரஜோகுண சமுத்பவ, இதெல்லாம் ரஜோகுணத்திலேருந்து வருகின்றது. ஸோ உங்களுக்கு நான் ஏற்கனவே பல முறை வந்து நான் இதுக்கு கிளாஸஸ் எடுத்திருக்கேன், சொல்லி கொடுத்துருக்கேன். சத்வகுணனா என்ன, தமோ குணனா என்ன, ரஜோகுணனா என்னன்னு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். சத்வகுணனா மன அமைதியோடு இருக்கிறது, எப்போவுமே எனர்ஜெட்டிக்காக இருந்தால் அது சத்வகுணம். ரஜோகுணம் அப்படின்னா எப்போவுமே கோபம் எரிச்சல் இந்த மாதிரி நம்மளுடைய ஆசை, தீவிர ஆசைன்னு கூட சொல்லலாம், இதெல்லாம் ரஜோகுணம். தமோ குணம்னா டல்னஸோட டயர்டாக இருக்கிறது எல்லாமே தமோ குணம். இங்கே பகவான் சொல்கிறது ரஜோகுணத்தை தான் சொல்கிறார். இதெல்லாம் எங்கிருந்து உற்பத்தி ஆகின்றது என்றால் உன்னுடைய ரஜோகுணத்திலிருந்து தான். பார்த்துக்கோ, உன் ரஜோகுணம் தான் உனக்கு எவ்வளோ பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு வருது அப்படிங்கிறார். ஸோ அதை நீ மாற்றணும் அப்படிங்கிறார். எவ்வளோ டிப்ஸ் கொடுக்குறாருன்னு பாருங்க. அதாவது கிருஷ்ணர் வந்து முதல்ல வந்து அதனுடைய ஸ்வரூபத்தை சொல்லிடுறார், அப்புறம் அது அந்த இடத்த சொல்லுவார். நீ அடுத்து வர ஸ்லோகத்தில் அது எங்கே தங்கியிருக்கு அந்த ஆசைன்னு இடத்த, இப்போ ஆசையோட ஸ்வரூபத்தை சொல்கிறார். ஸ்வரூபத்தை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறார், அது எங்கே தங்குது அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப அற்புதமாக இருக்குது, அது எந்த இடத்துல உன் ஆசை தங்குதும்பார். அதுக்கப்புறம் நீ அதை எப்படி ரிமூவ் பண்ணி வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ அதெல்லாம் சொல்கிறேன், கிருஷ்ணர் மாதிரி ஒருத்தர் நமக்கு கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்து சான்ஸே இல்லை, அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வராரு. சொல்கிறாரு, உனக்கு ஏன் நீ பாபம் செய்கிற, நீ விருப்பமே இல்லைன்னா கூட பாவம் செய்கிறேன்னா உன் ஆசை தான். அவரும் கேட்குறாரு, அவர் ஒரு ஆசைப்பட்டு கேட்குறாரு, நான் ஆசைப்படலை பாவம் செய்யணும்னு சொல்லி ஆசைப்படலை, தென் நான் ஏன் பாவம் செய்கிறேன், பாவம் செய்யணும்னு ஆசைப்படலைன்னா கூட நான் ஏன் பாவம் செய்கிறேன்னா பகவான் சொல்கிறாரு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், உன்னுடைய இந்த தேவையற்ற உன்னுடைய மனதில் வரக்கூடிய ஆசை, அந்த ஆசை
மட்டும் இல்லை, அந்த ஆசையே உனக்கு குரோதமாக மாறுகின்றது. அந்த குரோதம் உன்னை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எங்கிருந்து உற்பத்தி ஆகின்றது என்றால் சமுத்பவன உற்பத்தி ஆகிறது. அது எங்கன்னா ரஜோகுணத்துலேருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இது வந்து என்னென்னா இந்த கோபத்துக்கும் ரஜோகுணத்துக்கும் பக்கத்து பக்கத்தில், அதாவது உங்கள் வீடு எங்கன்னா பெருமாள் கோயில் பக்கத்தில், பெருமாள் கோயில் எங்கே இருக்கும், எங்கள் வீட்டு பக்கத்தில். ஸோ போத் ஆர் சேம், ரெண்டுமே சேம் தான், சரிங்களா. ஸோ அப்படி பகவான் வந்து ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார், உன்னுடைய ரஜோகுணமும் உன்னுடைய கோபமும் பக்கத்து பக்கத்தில் தான் நான் இருக்குது. நீ ரஜோகுண சமுத்பவ, உன் ரஜோகுணம் எதிலிருந்து உதயமாகின்றது என்றால் உன் கோபத்திலிருந்தே உன்னுடைய ரஜோகுணமானது உதயமாகின்றதுன்னு சொல்கிறார். இங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏற்கனவே குணத்தை பற்றி நான் விசாரம் எல்லாமே உங்களுக்கு அழகாக பண்ணியாச்சு, ரொம்ப அழகாக நான் சொல்லிட்டேன். இந்த ரஜோகுணம் வந்து ஈவன் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் கூட ரஜோகுணம் இருக்குது, அதாவது ஓவர் காரம் இதெல்லாம் பின்னாடி நான் ஏற்கனவே நிறைய ஃபுட்டு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் பண்ணியிருப்பேன். அதிக காரம் சாப்பிட்றது, நிறைய மசாலா ஐட்டம்லாம் சேர்த்து சாப்பிட்றது, மீட் சாப்பிட்றது, இதெல்லாமே வந்து அசைவ உணவுகள், இதெல்லாமே வந்து ரஜோகுணத்தை உற்பத்தி பண்ணிவிடும். உங்களுக்கு புலால் உணவுகளே உங்களை ரஜோகுணத்தை உற்பத்தி பண்ணுறது தான். ஸோ வந்து இது வந்து பகவான் சொல்கிறாரு, உணவுலேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து இந்த டாபிக் இதில் வந்து சேர்றது கிடையாது. ஆஸ் அ டிப்ஸ் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, மேம் எதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இந்த ரஜோகுணத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதிகமாக சத்சங்கம் கேட்கணும், அதிகமாக சாண்டிங் பண்ணணும், இதெல்லாமே ரஜோகுணத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பகவான் சொல்கிறார் ஃபர்ஸ்ட் லைனில் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் என்னென்னா, காம ஏஷக குரோத ஏஷக, இதெல்லாம் என்னென்னா இந்த காமமானது இந்த கோபமானது எதிலிருந்து உற்பத்தி ஆகின்றது என்றால் ரொம்ப அழகாக சொல்கிறார், இது எல்லாமே ரஜோகுணத்திலிருந்து தான் உற்பத்தி ஆகுது. ஒழுங்காக குணத்தை கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் உற்பத்தி ஆகாதுங்கிறார். ஃபஸ்ட்டு நம்ம குணத்தை மாற்றணும், அது நம்ம பிற்பாடு வர்றதில் பார்த்துக்கலாம். இப்போ அந்த இந்த விஷயத்தை தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரார். ஸோ மகாசனோ மகா பாப்மா, ஸோ அதை அவர் சொல்கிறார். மகாசனோ, மகாசனோன்னா என்னென்னா அப்படியே அக்னியில் வந்து என்னென்னா நீங்கள் போட போட எரிஞ்சிட்டே இருக்கும், அப்படியே பத்தாது. அப்படியே நீங்கள் வந்து என்ன சொன்னால் அதிகமாக உணவு சாப்பிட்றது, அதிகமாக உணவு எடுத்துக்கிறது, மகாசனகனா அதிகமாக உணவு எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம். இங்கே அதிகமாக உணவு எடுத்துக்கிறதுங்கிறது மீனிங் எப்படி எடுத்துக்கணும்னா, நீங்கள் போட போட அது எரிஞ்சிட்டே இருக்குமா, அப்படியே அதிகமாகிட்டே இருக்குமா. சில பேர் சொல்லுவாங்க, சில ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கோப்பா உன் வாழ்க்கையில் அப்போ நீ நல்லா இருக்கலாம் பாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, என்னவோ ஆசைப்படுற, நீ ஆசை நிறைவேற்றிக்கோ, அதுக்கப்புறம் வந்துட்டு நீ சாட்டிஸ்ஃபை ஆகிடுவேன்னு சொல்லிட்டு நெவர். கிருஷ்ணர் இங்கே அப்படி சொல்லவே இல்லை. உன் ஆசையை நீ நிறைவேற்றிக்கணும்னு நீ போக போக என்ன ஆகிடும்னா அது அப்படியே ஒரு உனக்கு உனக்குள்ள ஒரு பெரிய ஒரு தீயாகவே மாறிட்டு வந்துடும் அப்படிங்கிறார். அப்படியே உனக்கு எரிஞ்சிட்டே இருக்கும் அப்படிங்கிறார். போட போட உனக்கு நீ தீனி போட போட அது பயங்கரமாக எரியும். நீங்கள் அக்னியில் நெய்யை ஊற்றுனீங்கன்னா அனையுமா எரியுமானு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அது மாதிரி உங்களுடைய ஆசைகள் வர வர நீ ஒவ்வொன்றையும் பூர்த்தி பண்ணிகிட்டே வர அடுத்தடுத்த ஆசை வந்து உன்னாடி நின்றுட்டே தான் இருக்கும். நீ அவன் ஆசையை வந்து நீ நினச்ச மாதிரி சீக்கிரம் சாட்டிஸ்ஃபை எல்லாம் பண்ணிட முடியாது அப்படிங்கிறார். நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பகவான் என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறாரு. மகா பாப்மா, அது மட்டும் இல்லை அது இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு பாபமான ஒரு விஷயம் அப்படிங்கிறார். ஏன்னா அதாவது நம்ம வந்து உபநிஷத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது என்னென்னா, நான் ஏகஸ்ய அலம்னு இருக்குது அப்படின்னா என்னென்னா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாமே, அதாவது என்னென்னா தங்கம், பூமியில் இருக்கக்கூடிய பசுமாடு எல்லாம் ஒரு மனுஷனுக்கு பத்தா தான். ஆச்சரியமாக இருக்குது, ஒரு மனிதனுக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய தங்கம் இந்த இடம் பசுமாடு இதெல்லாம் கொடுத்தா கூட பத்தாதுன்னு சொல்லுவானா, அப்படி ஒரு திருப்திப்படாத ஒரு மனசு அப்படின்னு சொல்லி உபநிஷத்துலேயே ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஸோ அவர் சொல்கிறாரு அப்படி ஒருத்தனை திருப்திப்படுத்தாது. ஸோ அவரை வந்து பகவான் என்ன சொல்கிறாரு, அதனால் இது வந்து நீ நினச்ச மாதிரி கிடையாது, இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு பாவம் செயலை உன்னை தூண்டு செய்கிறது வந்து இதுதான் மிகப்பெரிய மகா பாப்மா, இதுதான் உன்னை மிகப்பெரிய பாவத்திற்குள் கொண்டு செல்கின்றது. அது மட்டும் இல்லை, அதுதான் உன்னுடைய இக வைரினம் அப்படின்னு சொல்கிறார். அவன் தான் உனக்கு நித்தியமான எதிரின்னு சொல்கிறார். அதுதான் உனக்கு நித்தியமான எதிரி, நீ யார் யாரோ எதிரின்னு நினச்சிட்டு இருக்க, எதிரி உனக்குள்ள தான் இருக்கான். நீ எதிரி எங்கே போய் தேடிட்டுருக்குற, வைரினம்னா எதிரின்னு அர்த்தம், பகைவன் அர்த்தம், அந்த பகைவன் உனக்குள்ள தான் இருக்காங்க. ஸோ நீ வெளியில் போய் தேட வேண்டாம். ஸோ அதாவது அர்ஜுனன் கேட்ட கேள்வி என்னென்னா, விருப்பமே இல்லை எனக்கு, பாவம் செய்யணுங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது. யாராவது துக்கத்தை விரும்புவாங்களா, யாரும் விரும்ப மாட்டாங்க இல்லையா. நான் துக்கம் வந்து எனக்கு வேண்டான்னு தான் நினைக்கிறேன், பாவம் செய்ய வேண்டான்னு தான் நினைக்கிறேன், ஆனால் வேணுனே நான் பாவத்தை செய்கிறேனே, எதுவும் என்ன பலாத் இவ நியோஜித்தக, என்னை ஏதோ ஒன்று ஃபோர்ஸ் பண்ணி
பாவத்தை செய்ய தூண்டிட்டு இருக்குது. அது என்ன விஷயம், எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்குறாரு. ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருந்தால் கூட கிருஷ்ணர் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒன்றும் இல்லைக்கண்ணா, அது வந்து உனக்கு காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவ, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. உன்னுடைய ஆசை, உன்னுடைய கோபம், இதெல்லாம் தான். அது எங்கிருந்தங்க வருதுன்னா, அது ரஜோகுணத்தில் தான் வருது. ஸோ பகவான் சொல்கிறாரு, இதுதான் மகாஷனா மகா பாப்மா, இருக்கிறதுலே இது என்னன்னு கேட்டினா, இதுதான் வந்து உனக்கு அடங்காத ஒரு விஷயம், மிகப்பெரிய நீ வந்து கேட்க கேட்க திருப்திப்படுத்த முடியாத ஒரு விஷயம்னா இதுதான். ஆனால் இதுதான் உன்னுடைய பாபத்திற்கும் மிகப்பெரிய பாவத்திற்கும் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறார், இதுதான் உன்னுடைய நித்திய எதிரியாக கூட இருக்குதுங்கிறார். இப்போ ஸ்வரூபத்தை சொல்லிட்டார். நீ நாளைக்கு ஜூம் ஓப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அது எங்கெங்கே தங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தங்கியிருக்குது எங்கெங்கே தங்கியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நெக்ஸ்ட்டு வந்து கிருஷ்ணர் எப்படி அது ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து எல்லாருமே வந்து ஜூம் கிளாஸில் ரொம்ப அழகாக கேட்டுட்ருக்கீங்க. சில பேர் வந்து, மேம் எங்களால் ஜூம் கிளாஸ்க்கு கண்டினியூஸாக வர முடியல, அது இல்லாமல் 1000 பீப்புள் தான் நீங்கள் அலோடுன்னு சொல்கிறீங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து யூடியூப் வகுப்பு கொடுத்தாச்சு. ஸோ கேட்குறீங்க மேம், சில முக்கியமான வகுப்புகள்லாம் நீங்கள் யூடியூப்பில் கொடுக்கலாமே, நாங்கள் கேட்போம் ஷேர் பண்ணுவோன்னு சொன்னீங்க. ஸோ அதற்காக இது இந்த இதை சொல்லியாச்சு. ஸோ இதை கூட நீங்கள் அனுப்பலாம், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு மனிதன் எதனால் பாபம் செய்கின்றான் என்றால் இதுதான் காரணம், காம ஏஷ குரோத ஏஷ. ஸோ நாளே ஜூம் வகுப்பில் அது எந்தெந்த இடத்துல தங்கி இருக்குதுன்னு பார்க்கலாம், அதுக்கு அடுத்த நாள் வந்து அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா, ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ பொறுமையாக அமைதியாக உட்காந்து ஒரு கிளாஸ் போட்டால் வந்து உட்காந்து கேட்குறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அப்படி டெய்லியுமே வந்து ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அந்த எனர்ஜெட்டிக்கான மார்னிங்கில் வந்து காலையில் உட்காந்து பகவான் கிருஷ்ணரை நினச்சிட்டு வந்து உட்காந்து கேட்குறீங்க, சாதாரணமான விஷயம் இல்லைங்க, பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். என்னங்க மேம் இப்படி சொல்கிறீங்க? எஸ், நீங்கள் பணம் சம்பாரிச்சிங்க, வீடு வாங்கினீங்க, கார் வாங்கினீங்க, பங்களா வாங்கினீங்க, என்னென்னமோ வேலைலாம் செஞ்சீங்க, இதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய விஷயம் செய்கிறீங்கன்னா காலைல கீதை கிளாஸ் கேட்குறது தான். அதில் எத்தனையோ பேர் வாலண்டியர்ஸ் கீதை கிளாஸ் மற்றவங்களுக்கு கொண்டு சேர்த்துட்டு வர்றீங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா பேர் நிறைய ஊர்லேருந்து, அதாவது நிறைய மெசேஜஸ் அனுப்புகிறீங்கண்ணா, இந்தந்த ஊரில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து வந்து இணைஞ்சிருங்க, நிறைய வகுப்புகள் வந்துட்டுருக்குதுங்க. கௌரா கர்ப்ப சன்ஸ்கார் ப்ரெக்னென்சிக்கான வகுப்புகள் வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைங்க வீட்டில் வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க, நல்ல குழந்தைங்களாம் வரணும்னா கௌரா பாலக்னு வருது. பெரியவங்க வீட்டில் ரொம்ப தொந்தரவாக இருக்காங்க, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காங்க, 60 வயசுக்கு மேற்பட்டவங்க, 55 வயசுக்கு மேற்பட்டவங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எல்லாருமே வந்து இந்த பெரியவர்களுக்கான வகுப்பு வந்து நடந்துகிட்ருக்கு, அது பகவானின் நம் சொந்தம் அப்படிங்கக்கூடிய வகுப்பு. இதில் எல்லாமே இணைஞ்சு நீங்கள் வந்து பயன்பெற முடியும். ஸோ நீங்கள் கேட்கலாம், அதுக்கு ஏதாவது சார்ஜனா இல்லை, முழுக்க முழுக்க இலவசமாக ரொம்ப அற்புதமாக சொல்லிக் கொடுக்குறோம். ஒரே ஒரு விஷயந்தான் நாங்கள் எதிர்பார்க்குறதுன்னா பங்க்சுவாலிட்டி. அதில் வந்து உங்கள் டீச்சர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ இறைவனுடைய அனுகிரகத்தில் எல்லாமே வந்து சிறப்பாக போயிட்டு இருக்குது. எல்லாருக்குமே எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வந்து எல்லா சிறப்புகளும் கிடைக்கும் என்று சொல்லி, எல்லாம் வல்ல பகவானுடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கணும்னு சொல்லி பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனோட அனுகிரகம் எல்லாமே இல்லை. ஸோ நாம் அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருமே க்ளோஸ் யர் ஐஸ், எல்லாருமே கண்கள் மூடிக்கோங்க. நான் சொல்கிறத வந்து அப்படியே சொல்லுங்கள். காயேன வாச்சா, சத்தமாக வீட்டில் சொல்லலாம், மனுஷேந்திரியர்வா, புத்தியாத்மனாவா, பிரகிருதேத் ஸ்வபாவாத், கரோமியத்யத், சகலம் பரஸ்மை, நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் சொல்லாலும் புலனாலும் உள் உணர்வாலும் சுய பண்பாலும் நான் இயக்கும் ஒவ்வொரு பணியையும் ஸ்ரீமன் நாராயணனுக்கு அர்ப்பணிக்கின்றேன். ஓம் தத்சத். ஸ்ரீ வாசுதேவ கிருஷ்ணர் திருவடிகள் சரணம், ஸ்ரீ ராதாராணி திருவடிகள் சரணம், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு திருவடிகள் சரணம். ஸோ நல்லா பிரார்த்தனை பண்ணி சொல்லிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ பொறுமையாக அமைதியாக வகுப்பு கேட்டதுக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, ஜூம் கிளாஸ்க்கு வரவங்க நாளை சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க. ராதே ஷியாம், ராதே கிருஷ்ணா, நன்றி.